பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் பல் மருத்துவர்களை பற்றி என்ன அபிப்பிராயம் என்றால், பல் மருத்துவர்கள் பல் செட்டு கட்டுவது மற்றும் இழந்து போன பற்களை கட்டுவது மட்டுமே பல் மருத்துவர்களின் வேலை என்பதுதான் பொதுமக்களின் அபிப்பிராயம். இதையும் தாண்டி பல் மருத்துவர்கள் அதாவது ப்ராஸ்டோடான்டிஸ்ட் என்பவர்கள் செயற்கை பல் கட்டும் நிபுணர்கள். செயற்கை பல் கட்டும் நிபுணர்கள் பல் கட்டுவதையும் தாண்டி இழந்து போன பாகங்கள் நம் உடலில் கண், காது, மூக்கு, விரல்கள் மற்றும் நமது வாய்ப்பகுதியில் சிறு குழந்தைகள் இழந்தது கிளெஃப்ட் லிப் பேலட் என்பது. கிளெஃப்ட் லிப் பேலட் என்பது அன்னப்பிளவுகள், அன்னப்பிளவுகள் உள்ள குழந்தைகளுக்கு ஃபீடிங் பிளேட் அதாவது பால் குடிக்கிறதுக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் செயற்கை பல் கட்டும் நிபுணர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் பிளேட் அப்படின்னு ஒரு பிளேட் வந்து பிளேட் அக்ரலிக் பிளேட்டில் அந்த குழந்தைங்களுக்கு பால் குடிக்க சிரமம் இல்லாமல் பண்ணி கொடுக்கறது செயற்கை பல் கட்டும் நிபுணர்களுடைய வேலை. அதாவது முகத்தில் இழந்த பாகங்கள், இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய ஓன் கேஸ் ஒன்று, காதில் ஒரு சைடு காது வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் வந்து இழந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சைடு காது வந்து எக்ஸாக்டாக பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் இருக்க ஏர் மாதிரியே அந்த ஏர் லோப் எல்லாமே நாங்கள் சிலிக்கான் மெட்டீரியலில் எக்ஸாக்டாக அதே மாதிரி கலர் ஷேட் எல்லாமே மேட்ச் பண்ணி எக்ஸாக்டாக அடுத்த சைடு அவங்க மிஸ் பண்ண அதாவது இழந்து போன பகுதி, காது ஒருத்தங்க இழந்து போயிட்டாங்க அப்படின்னா அது வரவே வராது அப்படின்னு கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக எங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது அந்த காதுனால உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது, பட் வந்து ஒரு இழந்து போன பகுதியாக வெளியில் தெரியாது. இயற்கையை பார்க்குறப்ப இயற்கையாக எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதாவது சில சமயங்களில் சில ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி டயத்தில் வந்து சில கண்ணுடைய பாகங்கள் வந்து இழக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம், செயற்கை பல் கட்டும் நிபுணர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க கண்ணு மாதிரியே ஐ ஷெல் வந்துட்டு நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த ஸ்பேஸில் ஐ ஷெல்லு வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணுவோம். ரிமூவபிள் ஐ ஷெல், அதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த விஸ்வரூபம் படத்தில் வந்து அந்த வில்லன் வந்து போட்டிருப்பார், அந்த கண்ணை மட்டும் கழட்டி வைப்பார் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஷெல் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுக்குறப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டை நீங்கள் பார்க்குறப்ப பக்கத்தில் போத் ரெண்டு கண்ணுமே வந்து உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியும். பட் இது ஆர்டிஃபிஷியல் தான், இதனால் உங்களுக்கு விஷன்லாம் எதுவுமே வராது. ஜஸ்ட் அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுறது, இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா செயற்கையாக ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அந்த பேஷண்ட்டால் அதை கழட்ட முடியும், அதை திருப்பி இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து செயற்கை முறையில் இழந்து போன பாகங்களை ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுடைய அர்த்தம். அதாவது தற்பொழுது பேசப்படும் மியூக்கர் மைக்கோசிஸ் என்னும் கருப்பு பூஞ்சை, இந்த நோயினால் சில பேர் ரொம்ப எக்ஸ்டெண்டாக சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை இருந்தால் கூட, அதாவது நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் இப்போ வாயில் அதிகமாக அந்த அஃபெக்ட் ஆகியிருந்தது, கண் பகுதி வரைக்கும் போயிருந்தது அப்படின்னா கூட பின்னாடி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடமெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபெக்டாக இருக்க போகிறது கிடையாது. செயற்கை பல் கட்டும் நிபுணர்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருந்தது அப்படின்னா கூட அந்த இடத்த வந்து நம்ம வந்து சிலிக்கான் மெட்டீரியல் வச்சு பில்டப் பண்ண முடியும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்கேஸ் கண் பாதிப்படைஞ்சு கண்ணை ரிமூவ் பண்ணுற நிலைமை வந்தாலும் எக்ஸாக்டாக பக்கத்து கண் மாதிரியே நம்ம ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க முடியும். அந்த இடம் வந்து எம்டியாக நமக்கு இருக்க போகிறது கிடையாது. முகம் பார்க்குறதுல ஈஸ்தட்டிக்காக பார்க்குறதுல அமைப்பாக இருக்கும், இது வந்து முதல் விஷயம். மற்றொன்று, வாய்ப்பகுதியிலிருந்து சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா வாயில் வந்து பெரிய இடைவெளி இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த இடைவெளி எல்லாமே வந்து நம்ம ஆப்சுரேட்டர் என்னும் கருவியை கொண்டு அதையும் நம்மளால் சரி செய்ய முடியும். பற்களை இழந்து விட்டாலும் பற்களையும் நம்மளால் சரி செய்ய முடியும்.